ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ டேட் டைம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? நான் கட் பண்ணிட்டு வரேன் சார், எனக்கு தெரியல. ஓகே. அதுல என்ன ஒரு டவுட்ஸ் என்ன? ஓகே ஓகே. இப்போ பாருங்க, இப்போ வந்து இம்போர்ட் டேட் டைம், இன்னைக்கு டேட் எடுக்கிறேன், திஸ் டே அப்படின்னு இன்னைக்கு டேட் எடுக்கிறேன். இன்னைக்கு டேட் எப்படி எடுத்துக்கிறது? டேட் டைம் டாட் டேட் டைம் டாட் நவ் அப்படின்னு கொடுத்தா கரண்ட் சிஸ்டம் டேட் என்ன, கரண்ட் டேட் அண்ட் டைம் என்னங்கிறது கிடச்சிரும். இப்போது இந்த திஸ் டேவை பிரிண்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான் மொத்தமாக வேலையே. இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சிடி டெஸ்க்டாப். ஓகே, பைத்தான் 3.1.5. ஓகே, இன்றைக்கி டேட் வந்துருச்சு, ஜூன் 10ஆம் தேதி சாயங்காலம் 4:40 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் வந்துருச்சு நமக்கு. ஓகே, இது திஸ் டே, இதோட வேல்யூவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை ஆப்ஜெக்டாக மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம்? இப்போ ரெப்ரஸன்டேஷனல் ஆர்இபிஆர் ஆப்ஜெக்டாக மாற்றுறேன். அப்போ ரெப்ரஸன்டேஷன் ஆப்ஜெக்டாக மாற்றுறதுனா இதை நான் எப்படி மாற்றுறது? ரொம்ப ஈஸி, ஆர்இபிஆர் ஆஃப் திஸ் டே, அதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஆப்ஜெக்ட், இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இது எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட், தனித்தனியாக எடுத்து கொடுத்துருச்சு பாருங்கள். இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது டேட் டைம் டாட் டே டைமில் இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் எடுக்கிறேன். புரியுதா? அப்போ இது எங்கே எனக்கு இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, எங்கெல்லாம் இவால் யூஸ் பண்ணுறோம், இப்போ இவால்ங்கிறதே வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குற இடம். அப்போ நான் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கும்போது இதை டைரெக்டாக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை சேவ் பண்ணுறேன், இதை ரிசல்ட் அப்படின்னு நான் இதை சேவ் பண்ணுறேன். இப்படி சேவ் பண்ணது, சேவ் பண்ணி அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அந்த ரிசல்ட்டு தான் எனக்கு இப்படி வந்திருக்கு, இந்த ரிசல்ட்டாக வந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த ரிசல்ட்டை நான் இவால்வேட் பண்ண போகிறேன். எப்படி? இப்போ ரிசல்ட் 2 = இவால் ஆஃப் ரிசல்ட். இப்போது பிரிண்ட் ஆஃப் ரிசல்ட் 2, இதோட அவுட்புட் பாருங்கள். புரியுதா? அதாவது என் கையில் கிடைச்ச ஆப்ஜெக்டை ரெப்ரசன்டேஷனல் ஆப்ஜெக்டாக மாற்றி, ஆர்இபிஆர் ஆப்ஜெக்டாக மாற்றி, அந்த பிரிண்டபிள் ரெப்ரசன்டேஷன்லேருந்து எனக்கு வேணுங்கிற வேல்யூவை இவால்வேட் பண்ணி தனியாக எடுக்கிறேன். இந்த வேலையை ஆர்இபிஆர் பண்ணும், இந்த வேலையை எஸ்டிஆர் பண்ணாது. எஸ்டிஆருங்கிறது டைரெக்டாக நீங்கள் எஸ்டிஆர் அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அதில் இருக்கிற ஸ்ட்ரிங் வேல்யூ என்னன்னு பார்க்குறதுக்கு. அவ்வளோ, அதாவது ஸ்ட்ரிங்கை நீங்கள் எஸ்டிஆர் கொடுக்குறதே என்ன சொல்லுவாங்க, இந்த அண்டர்ஸ்கோர் எஸ்டிஆர் அண்டர்ஸ்கோரே என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட டிஸ்கிரிப்ஷனே என்னென்னா, ரிட்டன்ஸ் எ ஸ்ட்ரிங். அதாவது இந்த ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்கும், which contains printable representation, அவ்வளோதான். அதனால தான் எஸ்டிஆர் ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறது, printable representation of given object. நீங்கள் அதில் என்ன வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஆர்இபிஆர் வந்து printable representation இல்லை. இதை என்ன பண்ணுன்னா, உங்களோட ரிசல்ட்டை எடுத்து அதை ஒரிஜினல் ஆப்ஜெக்டாக காட்டும். உங்களோட ரிசல்ட் இருக்குல்ல, இந்த திஸ் டே ரிசல்ட் இருக்குல்ல, அது எந்த ஆப்ஜெக்ட்? அது டேட் டைமோட ஆப்ஜெக்ட், டேட் டைம் டாட் டேட் டைமோட ஒரு ஆப்ஜெக்ட், அந்த வேல்யூவை எடுத்து காட்டுது. புரியுதா? இந்த மாதிரியான இடத்துல எஸ்டிஆர் யூஸ்ஃபுல்லாக இருக்காது, இந்த மாதிரியான இடத்துல தான் ஆர்இபிஆரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆர்இபிஆரோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சு அந்த மாதிரி. ஆமாம், இந்த ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட், அப்போ நான் அதை எப்படி இவால்வேட் பண்ணுறது, அந்த மாதிரியான சினாரியோஸில் நீங்கள் ஆர்இபிஆர் யூஸ் பண்ணுவீங்க. இல்லை இல்லை, எனக்கு நான் ரெண்டு ஆப்ஜெக்டை ஆட் பண்ணுறேன், அப்படி ரெண்டு ஆப்ஜெக்டை ஆட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னா, நீங்கள் எஸ்டிஆர் யூஸ் பண்ணிக்கோ. நார்மலாகவே ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷனை தான் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த மாதிரியான டைமில் ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணிக்கோ. இப்போ இதே ப்ரோக்ராமில், இப்போ பாருங்கள், இப்போ இதை எடுத்து வச்சுக்கிறேன், இந்த ப்ரோக்ராம் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணோன்னா இதே ப்ரோக்ராம் எப்படி மாறப்போகுது? இப்போ இம்போர்ட் டேட் டைம் கொடுத்துட்டேன், திஸ் டே ஈக்குவல்ஸ் டு டேட் டைம் டாட் நவ் கொடுத்துட்டேன். ஓகே,
இப்போது திஸ் டேவை பிரிண்ட் பண்ணுறேன், ஆர்இபிஆர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எஸ்டிஆர் யூஸ் பண்ணுறேன், ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடுறேன். அப்போ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அதோடய ரிசல்ட்டை பார்க்குறேன். இப்போதைக்கு இந்த லைன் ரெண்டையும் கமெண்ட் பண்ணிடுறேன். முதல்ல இது ரெண்டில் என்ன அவுட் புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங்காக ஆர்இபிஆர் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி இதோட ரிசல்ட் எப்படி வருது? ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணால் அப்படியே இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? திஸ் டேவும் பிரிண்ட், திஸ் டேவும் பண்ணியிருக்கீங்க, ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணியும் பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போது ஸ்ட்ரிங் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் கிவன் ஆப்ஜெக்ட். நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் கண்டென்ட் வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே ஸ்ட்ரிங்காக கொடுத்துரும். இப்போ நான் போயிட்டு இந்த ரிசல்ட்டை இவாலுவேட் பண்ணணும்னு கொடுத்தேன்னா, கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்படி இதை நான் இவாலுவேட் பண்ணுறேன். எரர், இன்வேலிட் டோக்கன். ஏன்னு புரியுதா? ஏன்னா கையில் இருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங், ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தா தான் இவாலுவேட் பண்ண முடியும். அப்போ எக்ஸ்ப்ரெஷன்னா தனித்தனி வேல்யூஸாக இருக்கணும். எப்படி தனித்தனி வேல்யூஸாக இருக்கணும்? இப்போ இந்த இடத்துல ஆர்இபிஆர் கொடுத்தோமா, ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக ஆர்இபிஆர் கொடுத்தோமா, அப்போ இந்த ரிசல்ட்டை பாருங்கள், ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக நமக்கு கிடச்சிருக்கும். தனித்தனியாக 20, 21, 6, 10, 16 தனித்தனியாக கிடச்சிருக்கும். அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனை போய் நீங்கள் இவால் கையில் கொடுத்தீங்கன்னா இவால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்கள் கையில் கொடுக்கும். எப்படி வந்து ஒரு டேட் அண்ட் டைமை, ஏன்னா டேட் அண்ட் டைம் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி இவாலுவேட் பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியும், அதுபடி இவாலுவேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் எஸ்டிஆர் கொடுத்தீங்கன்னா அப்படி வராது, எரர் காமிச்சிடும். இதுதான் இது ரெண்டுத்துக்கான இந்த மாதிரியான இவால் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல தான் நம்ம எஸ்டிஆர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆர்இபிஆர் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம ஆர்இபிஆரோட வேலையே ஒரு ரிசல்ட் ஸ்ட்ரிங்கை ஒரிஜினல் ஆப்ஜெக்ட், ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டுங்கிறது இந்த டேட் டைம் ஆப்ஜெக்டாக வச்சுக்கிடுறது. ஆனால் அப்படி பண்ணுறத ஸ்ட்ரிங் அலோவ் பண்ணார், எஸ்டிஆர் யூஸ் பண்ணுறது அலோவ் பண்ணாது, ஆர்இபிஆர் தான் அலோவ் பண்ணார். இதுதான் இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். கால் பண்ணிட்டு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நம்ம லிஸ்ட்டாக கொடுத்தோன்னா, ஒரு பிரிண்ட்டையே ஒரு லிஸ்ட்டாக கொடுத்தோன்னா அது ஆர்இபிஆரை போய் கால் பண்ணும். ஆமாம் ஏன் ஆர்இபிஆரை போய் கால் பண்ணுதுன்னா, உள்ள இருக்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன், உள்ள இருக்கிறது நிறைய வேல்யூஸ். ஓகே, இப்போ நீங்கள் இன்ட்டு ஒரு நம்பர் கொடுக்குறீங்கன்னா அதில் ஒரே ஒரு வேல்யூ இருக்குது, அது எஸ்டிஆரை கால் பண்ணுது, கரெக்டாக? நீங்கள் எக்ஸ்பிரஷன் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ ஆர்இபிஆர், அதாவது நிறைய வேல்யூஸ் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ ஆர்இபிஆர் தான். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். குட் ஈவினிங் சார். ஆ, குட் ஈவினிங். என்ன சார் சொல்லி கொடுத்துட்டீங்க? அவங்க ஒரு டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க ஆர்இபிஆர் பற்றி, அதை டிஸ்கஸ். இந்த நேத்து ஸ்ட்ரிங் ஆரம்பிக்கலையா? நேத்து செஷனோட டவுட்டோட பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு இன்னும் ஆரம்பிக்கலை. இப்போ தான் ஃபைல் ஹேண்ட்லிங் பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ ஃபைல் ஹேண்ட்லிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்ன டிஸ்கஸ் பண்ணணும், ஒரு ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி எப்படிலாம், அதாவது ஃபைல் சாதாரணமாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இல்லை ஒரு சிஎஸ்வி ஃபைல், ஒரு எக்ஸல் ஷீட், இதெல்லாம் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது, அவ்வளோதான் வேலை. ரொம்ப ஈஸி, பைத்தான் மாதிரி ஃபைல் ஹேண்ட்லிங்கை ஈஸியாக பண்ணுற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்காது, அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ எப்படி எப்படிலாம் ஃபைலை ஹேண்டில் பண்ண போகிறோம், அதான் டிஸ்கஷன். ரெண்டு டைப் ஆஃப் ஃபைல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இருக்குது. இன்னொன்று இமேஜஸ், வீடியோஸ், இதெல்லாம் ஆடியோ, இதெல்லாம் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பைனரி ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிலலாம் பிட் பிட்டாக தான் உள்ளே சேர்க்குறோம், ஸ்ட்ரீம் பண்ணி தான் உள்ளே சேர்க்குறோம். அதனால் டெக்ஸ்ட் ஃபைல்ஸை எப்படி பண்ணுறது, பைனரி ஃபைல்ஸை எப்படி பண்ணுறது? அப்போ முதல்ல எனக்கு என்ன தெரியணும்னா, ஒரு ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது? ரொம்ப ஈஸி, ஓப்பன்னு சொன்னிங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும், ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிட்டுறேன், சரியா? எஃப் ஈக்குவல்ஸ் டு ஓப்பன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா, இந்த இடத்துல நான் என்ன ஃபைல் நேம் கொடுக்குறேனோ அந்த லொக்கேஷனில் போய் ஃபைல் நேம் ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ நான் சும்மா ஏதோ ஒரு லொக்கேஷன் போகிறேன், ஏதாவது ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறேன், இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன், டாக்குமெண்ட்ஸ் ஏபிசிடி டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு இந்த ஃபைலை வந்து டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைலை தான் நான் போய் ஓப்பன் பண்ண போகிறேன். அப்போ இந்த ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறேன்? ஓப்பன்னு சொன்னால் ஓப்பன் பண்ணிடுறேன். எங்கே இருக்குது ஃபைல்? இங்கே இருக்குது, ஏபிசிடி டாட் டிஎக்ஸ்டின்னு இருக்குது. இதுதான் என்னோடய ஃபைல் லொக்கேஷன். இந்த லொக்கேஷனை அப்படியே கொடுத்துட்றேன், ஸ்லாஷ் ஏபிசிடி டாட் டிஎக்ஸ்டி, அவ்வளோதான். முக்கியமான ஒரு விஷயம், ஓப்பன் பண்ணும்போது என்ன மோடில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொல்லணும். மோட், ஒரு ஃபைலோட லொக்கேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபைலோட மோடு என்ன? அப்போ மோடுன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. அப்போ மோடு நீங்கள் சொல்கிறது என்ன
என்னென்ன மாதிரியெல்லாம் ஃபைலை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஆர்னு அந்த இடத்துல என்ன எழுத்து எழுதுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன சிம்பிள் அவ்வளோதான். ஆர்னு கொடுத்தீங்கன்னா ரீட் மோட், இது என்ன பண்ணுன்னா ஓப்பன்ஸ் அன் எக்ஸிஸ்டிங் ஃபைல், ஏற்கனவே அந்த ஃபைல் இருக்கணும், அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும். எதுக்காக? ஃபார் ரீடிங் ஆப்ரேஷன்ஸ், ரீட் ஆப்ரேஷன். இதுதான் ஆர். ஒரு நிமிஷம், இதுதான் ஆர். அந்த மோடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு ஃபைல் இருக்குது, அதை நான் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்படி கொடுத்துக்கலாம். சரி, ஃபைல் இல்லைன்னா, இப்போ நீங்கள் இப்படி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண சொல்கிறீங்க, ஃபைல் இல்லைன்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு எரர் வரும். ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு நமக்கு எரர் வரும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். சும்மா எதுவுமே கொடுக்கலன்னா ஒரு ஃபைலை ரீட் மோடில் தான் ஓப்பன் பண்ணும். அதுக்கடுத்த மோட் வந்து ரைட் மோட், டபிள்யூ. டபிள்யூனா ரைட் மோட். அப்போ ரைட்னா என்ன பண்ணும்? இதே தான் ஓப்பன்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் வித் ரைட், ரைட் மோட், ரைட் ஆப்ரேஷன். அப்போ நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் நான் என்னோடய டேட்டாவெல்லாம் ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் ரைட் மோடுக்கு போகணும். அப்போ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறீங்க, அது எக்ஸிஸ்டிங் ஃபைல்னு சொல்கிறீங்க, அதில் ஏற்கனவே கொஞ்சம் கண்டென்ட் இருக்கலாம்ல. இப்போ 1.txtன்னு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன், இதில் ஏற்கனவே கொஞ்சம் கண்டென்ட் இருக்குது. அப்போ ரைட் மோடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஓவர் ரைட் ஆகிடும். எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் வில் பி டெலிட்டட், நியூ கண்டென்ட் வில் பி ஆடட். அதுதான் அதோட மீனிங். நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஃபைலில் இருக்கிற கண்டென்ட் டெலிட் ஆகி புதுசாக இருக்கிறது ஆட் ஆகிடும். இதுதான் ரைட் மோட். அப்போ ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட் ஓவர் ரைட் ஆகிடும். சரியா? பழைய கண்டென்ட் இருக்காது சுருக்கமாக சொல்லணும்னா. அப்போ ஒன்று ரீட் மோட், இன்னொன்று இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா தியரிட்டிக்கலாக தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ரீட் மோட், ரைட் மோட். அடுத்தது அப்பண்ட், ஏ அப்படிங்கிறது. இது என்ன பண்ணுவோம்னா அப்பண்ட் மோடில் ஏற்கனவே இருக்கிற ஓப்பன்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் வித் அப்பண்ட் மோட். அப்போ அப்பண்ட்னா என்னது அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் ஓவர் ரைட் ஆகாது. எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்டும் இருக்கும், எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் ப்ளஸ் நியூ கண்டென்ட். சரியா? இது அப் அண்ட் மோட். இப்போ ரீட், ரைட், ஏ, ஆர், டபிள்யூ, ஏ பார்த்துருக்கோம். இன்னும் சில மோடு இருக்குது. என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஆர் ப்ளஸ்னு ஒன்று இருக்குது, ஆர் ப்ளஸ். அப்போ ஆர் ப்ளஸ்னால் என்னது அப்படின்னா ஆருங்கிறதே ரீட் தான், இது உங்களுக்கு தெரியும். இங்கே என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு ரீடிங் டு ரீட் அண்ட் ரைட், அவ்வளோதான் டேட்டா. நீங்கள் ரீடும் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ரைட்டும் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸிஸ்டிங் ரீட் அண்ட் ரைட்னா எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் என்னாகும்? நான் இப்போ ரீட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஃபைலை, ரீட் பண்ணிவிட்டு அதில் ரைட் பண்ணுறேன். அப்போ எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் இருக்குமா இருக்காதா? எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் இருக்கும், வில் நாட் பி டெலிட்டட். சரியா? எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் இதில் இருக்கும். அப்போ எனக்கு இல்லை எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா நான் டபிள்யூ ப்ளஸ். அதே தான் இதுவும் டு ரைட் அண்ட் ரீட். அதில் ரீட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ரைட் பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் ரீட் பண்ண கண்டென்ட் இருக்கும். இதில் ரைட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுறீங்கிறதுனால எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் வில் பி ஓவர் இட், நோ எக்ஸிஸ்டிங் கண்டென்ட், நோ எக்ஸிஸ்டிங் டேட்டா. இதெல்லாம் இதில் இருக்கிற மோட் எப்படி எப்படிலாம் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ ஆர், டபிள்யூ, ஏ, ஆர் ப்ளஸ், டபிள்யூ ப்ளஸ். அப்போ கண்டிப்பாக ஏ ப்ளஸும் இருக்கணும்ல, ஆரில் ஆர் ப்ளஸ், டபிள்யூவில் டபிள்யூ ப்ளஸ், அப்போ ஏல ஏ ப்ளஸ். அப்போ ஏ ப்ளஸில் என்ன ஆகும்? ஏ ப்ளஸ் ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்? ஏற்கனவே இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அதோட சேர்ந்து ரீடிங் ஆப்ரேஷனும் இதில் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க, டு அப் அண்ட், அதில் அப் அண்ட் மட்டும், இதில் டு அப் அண்ட் அண்ட் டு ரீட் டேட்டா. இதுலேயும் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்லாம் அப்படி தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும், அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் நார்மலாக ஆர், டபிள்யூஏ, ஆர் ப்ளஸ், டபிள்யூ ப்ளஸ், ஏ ப்ளஸ் இதெல்லாம் செஞ்சு பார்க்க போகிறோம். கடைசியாக ஒன்று இருக்குது, கடைசியாக இருக்கிறது எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ். அப்போது இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் மோட். எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் மோட். அப்போ எக்ஸ்க்ளூசிவ் மோட்னா என்னது? ஏற்கனவே ஃபைல் இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஃபைல் இருந்ததுன்னா முன்னாடி இருக்கிறதுலாம் ஃபைல் இல்லைன்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் காமிக்கும். இது எக்ஸ்க்ளூசிவ், புதுசாக இது க்ரியேட் பண்ணி வேலையை செய்யும். அப்போ ஃபைல் ஏற்கனவே இருந்ததுன்னா எரர் காமிக்கும், ஃபைல் இருந்ததுன்னா இதில் ஃபைல் எக்ஸிஸ்ட்ஸ் அப்படின்னு எரர் காமிக்கும்.
முன்னாடி இருந்ததில் அப்போ ரெண்டு எரர் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கொஞ்சம் பார்த்துருக்கோம். அதில் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ என்னென்ன எரர்லாம் தெரியும்னா, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர், ஃபைல் எக்ஸிஸ்ட் எரர். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா ரெண்டு க்வெஸ்சன் சார். ஒன்று வந்து என்ன நினைக்கி, ரைட் மோடு கொடுக்குறப்போ ரீட் மோட் ரீட் பண்ணாமல் எப்படி சார் ரைட் பண்ண முடியும்? எக்ஸிஸ்டிங் டேட்டாவை டெய்லி எரேஸ் பண்ணிடும். அதாவது எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்டே வைக்க விடாது. அதாவது உள்ள கேஸில் வந்து ரீட் பண்ணி அதோட எண்டில் தானே அப் அண்ட் ஆகும். என்ன கேட்குறீங்க? எதில் அப்பன் மோட்ல ரீட் பண்ணி ரீட் பண்ணி இல்லை, கர்சர் எங்கே பிளேஸ் ஆகுதுங்கிறது மட்டும்தான். அதாவது ரீட் மோட், ரீட் மோட்னு கொடுத்துட்டிங்கன்னா ரீட் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதில் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை வச்சுக்கலாம். நீங்க ஏ ப்ளஸ்ல நீங்க ரீட் கொடுக்க போறீங்களா, அப்பண்ட் கொடுக்க போறீங்களா? அதாவது ஸ்பெசிஃபிக் பண்ணுவோம். நீங்க ரீட் ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணீங்கன்னா கர்சர் ஒரு இடத்துலயும், அப்பண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணீங்கன்னா கர்சர் ஒரு இடத்துலயும் நிக்கும். சார் ஏ ப்ளஸ் னு கொடுத்துட்டு மறுபடியும் ரீட்ன்றது நான் சொல்லணுமா? நீங்க ஃபைல ரெண்டு மோடுக்கும் சேர்த்து ஓபன் பண்றீங்க. ஆனா என்ன ஆக்டிவிட்டி பண்றீங்கன்னு தெரியல. இல்ல நீங்க அப்பண்ட் பண்ண போறீங்களா, ரீட் பண்ண போறீங்களா? வழக்கமா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்ட்ரிங்ல ஐபி அட்ரஸ் வாங்கி வச்சிருவாங்க. தனியா இன்னொரு ஒரு மாடியூல் எழுதி அந்த ஐபி அட்ரஸ் வச்சு அந்த இன்டர்நெட்டை கனெக்ட் பண்றது, இன்டர்நெட் ஐபி அட்ரஸ் மூலமாக ட்ராவல் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து வேலிடேஷன் இதெல்லாம் தனியாக. இப்போ நான் 2.5 ஒரு ஃபைலில் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு வைங்களேன், அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணி அதிலேருந்து நான் இங்கே எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஐபி அட்ரஸை நான் ஒரு மிஷின் எல்லாம் இப்போ சரி பார்க்குறேன். அதாவது ரிமோட் லொக்கேஷனுக்கு ஒரு மிஷினை கனெக்ட் பண்ணணும்ல, நம்ம ஐபி தெரிஞ்சு கனெக்ட் பண்ணணும். அந்த மிஷினில் எனக்கு இந்த ஆக்சஸ் வேணும், ஃபைல் எஃப்டிபி ஆக்சஸ் வேணும். அதனால் நான் தியரிட்டிக்கலாக அதை வேணால் காமிக்கிறேன். இப்போ நான் இன்னொரு மிஷினை கனெக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த மிஷினோட ஐபி அட்ரஸும் தெரியணும், எஃப்டிபி ஆக்சஸ் வேணும். அப்போ தான் நான் அந்த அங்கேருந்து ஃபைல் எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே சார். இப்போ நான் ஓப்பன் பண்ணி, இப்போ ஓப்பன் பண்ணணும்னா இவ்வளோதான் ஓப்பன் பண்ணுறது. இதை கொடுத்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். இதை சேவ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த இடத்துல எஃப்னு தான் கொடுக்கணும், ஃபைல் தான் கொடுக்கணும், எந்த இடத்தும் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ கொடுங்க. இப்போ நான் இந்த இடத்துல சேவ் பண்ணிட்டேன், ப்ரிண்ட் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டேன், ப்ரிண்ட் டைப் ஆஃப் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்துட்டு எஃப்ல வந்து என்ன இருக்கும், அந்த ஃபைலே இருக்குமா? இந்த ஒர்க் இல்லை, நான் அதான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இப்போ மோடே கொடுக்கல பாருங்கள், ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டீங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, இந்த இடத்துல மோடு கொடுக்கணும். நீங்கள் ரைட் மோடா, ரீட் மோடா, ஆரா, டபிள்யூவா, ஏவா, ஆர் ப்ளஸ்ஸா, டபிள்யூ ப்ளஸ்ஸா, ஏ ப்ளஸ்ஸா, எக்ஸா, இதை நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னேன். எதுவுமே கொடுக்கலன்னா என்ன நடக்குதுன்னு தான் காமிக்கிறேன். இப்போது எதுவுமே கொடுக்கலன்னொடனே அது என்ன காமிக்குது, நான் வந்து ஒரு ஃபைல் எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து ஆர் மோடு. அப்போ டீஃபால்ட் மோடு ஆர் மோடு, டீஃபால்ட் என்கோடிங் யூடிஎஃப் எயிட்டுங்கிறது யூனிகோட், சரியா? இது டிஃபால்ட்டு. நீங்கள் எந்த மோடுமே கொடுக்கலன்னா அது ரீட் மோடில் ஓப்பன் பண்ணும்.
அவ்வளோதான். நீங்கள் ஓப்பன் பண்ணி அதாவது இன்புட் அவுட்புட் ரேப்பர் அதை எடுத்து ஒரு அட்டைக்குள்ளே வைக்கிது, அந்த கிளாஸில் நமக்கு அவுட்புட் இருக்குது, அவ்வளோதான். இப்போ நான் இந்த ஃபைலை ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஃபைலை ரீட் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது, இந்த ஃபைலை ரைட் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது, இந்த ஃபைல் ரிலேட்டடாக இப்போ ஃபைல் பிரிண்ட் எஃப்னு கொடுத்துட்டேன், டைப் ஆஃப் எஃப்னு கொடுத்துட்டேன், இது ரிலேட்டடாக வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். எஃப் டாட் நேம், ஒரு ஃபைலோட நேம் என்ன, அந்த ஃபைல் என்ன மோடில் ஓப்பன் ஆகிருக்கு, அந்த ஃபைலோட ப்ராப்பர்ட்டி என்ன, ரீடபுளாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா, ரைட்டபுளாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கா, க்ளோஸ் ஆகிருக்கா, க்ளோஸ்ட், இது எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கலாம். க்ளோஸ்ட், க்ளோஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் இல்லை, க்ளோஸ்ட். அந்த ஃபைலோட நேம், ஃபுல் நேம், எங்கே அந்த ஃபைல் இருக்குது, அந்த ஃபைல் ரீட் மோடில் ஓப்பன் ஆகிருக்கு, ரீடபுளா ட்ரூ, ரைட்டபுளா ரீட் மோடில் இருக்கிறதுனால ஃபால்ஸ், க்ளோஸ் ஆகிருக்கா இல்லை, ஏன் இல்லை, க்ளோஸ் பண்ணலை. அப்போ க்ளோஸ் பண்ணணுன்னா எப்படி பண்ணுறது, எஃப் டாட் க்ளோஸ். அதுக்கப்புறமா போயிட்டு எஃப் டாட் க்ளோஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரூன்னு கிடைக்கும். எப்போவுமே ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா எஃப் டாட் க்ளோஸ் கொடுத்து க்ளோஸ். இது ஒரு ஃபைலை எப்படி நான் ஓப்பன் பண்ணி, இவ்வளோ தான் மொத்தமாக ஃபைல் ஓப்பன் பண்ணி வைக்கிறது, உங்களோட லொக்கேஷனே இங்கே கொடுக்கணும், அவ்வளோதான். சரி, இப்படி கொடுத்தாச்சு, இப்படி கொடுத்ததில் நான் எப்படி ரைட் பண்ணுறது, எப்படி ரீட் பண்ணுறது. அப்போ ஃபைல் ஓப்பனிங்கே பார்த்தாச்சு. இந்த இடத்துல டைப் என்ன டைப் எடுத்தது, எஃப் ஓட டைப் வந்து கிளாஸ். எது எஃப் வந்து என்ன டைப், டெக்ஸ்ட் ஐஓ ரேப்பர். அப்படி ஒரு கிளாஸ் இருக்கு, ஐஓ இன்புட் அவுட்புட்டுக்குன்னு தனியாக ஒரு கிளாஸ். இப்போ நான் இந்த ஃபைலில் எப்படி ரீட் பண்ணுறது, எப்படி ரைட் பண்ணுறது, இதுதான் பார்க்க போகிறேன். அப்போ முதல்ல நான் ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன், இந்த ஃபைலில் நான் இப்போ ரைட் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக ரைட் பண்ணணும்னா நான் வந்து மோடு என்னங்கிறத சொல்லணும். மோடு வந்து நான் இப்போ ரைட் மோடில் ஓப்பன் ரைட் பண்ணுறேன். அப்போ எப்படி ரைட் பண்ணுறது, எஃப் டாட் ரைட், என்ன வேணுமோ நான் ரைட் பண்ணிக்கலாம். இப்படி நான் என்ன வேணுமோ ரைட் பண்ணிக்கலாம், மறந்துடாமல் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். அந்த ஃபைலில் உள்ள கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணுறோன்னா எப்படி பண்ணுறது, முதல்ல என்ன ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும்டா. இந்த ஃபைலில் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னா பிரிண்ட் கொடுத்து பார்க்கணுமோ, ரீடெலாம் இருக்கு ஃபைலை நீங்கள் ரீட் பண்ணுறது. அது இப்போ நான் ரைட் பண்ணுறேன், ரைட் பண்ணிவிட்டு அதை பார்க்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ ரைட் மோட், அந்த கோட்ஸ் கொடுக்காமல் விட்டுட்டேன், அதனால் முதல்ல எரர் காமிச்சது. இப்போ இது ரெண்டும் ஃபைலில் ரைட் ஆயிருக்கான்னு போய் பார்க்கணும், எங்கே இந்த ஏபிசிடியில் ரைட் ஆயிருக்கா அப்படின்னு போய் பார்க்கணும். இந்த இருக்கா, வியூ 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 லார்ஜ் டெக்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு, நம்ம கொடுத்த ரெண்டும் வந்துருச்சா, கோபி முத்து ரெண்டுமே ஏபிசிடி டாட் டிஎக்ஸ்டியில் ஆட் ஆயிருச்சா, இவ்வளோ தான் ஃபைலை ரைட் பண்ணுறது. சார், நான் இப்போ கோபிங்க முத்துங்கிறத எடுத்துகிட்டு இப்போ ரம்யான்னு கொடுத்துட்டேன். இப்போ இதை சேவ் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் திரும்பவும். இப்போ நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா, எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் இஸ் ரிமூவ்ட். இப்போ நீங்கள் கொடுத்த கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ கோபி ரம்யான்னு ரெண்டு கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க, ரெண்டும் இருக்குது. பழசில் கோபி முத்துன்னு ஒன்று கொடுத்துருந்தீங்க, அது ரெண்டே. ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்கிறது ரைட் மோட். ரைட் மோட் என்ன பண்ணுன்னு படித்தோம், ரைட் மோட் பழைய கண்டென்ட்டை எடுத்து விட்டுரும், ஓவர் ரைட் பண்ணிடும், ஓப்பன்ஸ் அன் எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஃபார் ரைட். அதனால் அது பண்ணிருச்சு, அவ்வளோதான். இல்லை, நான் இப்போ வந்து இதை அப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்டும் இருக்கணும், இதுவும் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏ கொடுத்துக்கோங்க. இப்போ ஏ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதோ ஒரு நேம் கொடுக்குறோம், ராஜா. இப்போ ஏற்கனவே கோபி ரம்யான்னு ஒன்று இருக்குது, இப்போ ராஜா ராணின்னு ஒன்று கொடுக்குறேன். அப்போ இப்படி கொடுத்தா என்ன ஆகும், இப்போ நான் அந்த ஃபைலை போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஏபிசிடி டாட் டெக்ஸ்ட். ஏற்கனவே இருந்த கண்டென்ட்டோட இதுவும் போய் ஆட் ஆயிடுச்சா, அப் அண்ட் மோட். அப்போ ரைட்டுக்கும் அப் அண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு ஃபைலை நீங்கள் அப் அண்ட் மோடில் ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும், ரைட் மோடில் ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சின்ன சின்ன விஷயந்தான் இதெல்லாம்.
ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரி, எப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், இப்போ டேட்டா பேஸ்லேருந்துலாம் ஒரு லிஸ்ட் வரும், ஒரு செட் வரும், அதெல்லாம் நான் எப்படி ஆட் பண்ணுறேன்? இப்போதைக்கு டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணல. டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணால் அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையால் ஆட் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு இதே இதில் நான் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன், அந்த லிஸ்ட்டில் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். ஆப்பிள், பனானா, பைனாப்பிள், இந்த மாதிரி நான் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். இந்த லிஸ்ட்டை நான் ஆட் பண்ணணும், என்ன பண்ணுறது? இந்த லிஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு எஃப் டாட் ரைட், ரைட்டுக்கு பதிலாக ரைட் லைன்ஸ், அவ்வளோதான். அந்த லிஸ்ட்டை ஆட் பண்ணி விட்டிங்கன்னா மொத்தமாக ஆட். மறந்துடாமல் எப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த ஃபைலை போய் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஏபிசிடி டாட் டெக்ஸ்ட், ஆப்பிள், பனானா, பைனாப்பிள்லாம் வந்துருச்சா? என்ன, எல்லாம் ஒரே லைனில் வந்துட்டுருக்கு. அடுத்தடுத்த லைனில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்லாஷ் என் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஸ்லாஷ் என், ஸ்லாஷ் என் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த லைனில் ஆட் ஆகும். எந்த நேமை ஆட் பண்ணும்போதும் ஸ்லாஷ் என் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த லைனில் ஆட் ஆகும். சரியா? செப்பரேட்டர், லைன் செப்பரேட்டர். சரி, இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு லிஸ்ட் ஆட் பண்ண தெரியும், டெக்ஸ்ட் ஆட் பண்ண தெரியும். எப்படி ரீட் பண்ணுறது? ஆர் மோடில் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ அந்த ஃபைலில் நிறைய கண்டென்ட் இருக்குது, இதெல்லாம் நான் ரீட் பண்ணணும். எப்படி ரீட் பண்ணுறது? அப்போ இந்த ஃபைலோட கண்டென்ட் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, டேட்டா, கண்டென்ட், டெக்ஸ்ட், இந்த மாதிரி என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. எஃப் டாட் ரீட், அவ்வளோதான். எஃப் டாட் ரீட் கொடுத்திங்கன்னா ரீட் பண்ணிடலாம். இப்போ இந்த கண்டென்ட்டோட டைப் என்னன்னு பார்ப்போம். இந்த கண்டென்ட்டோட டைப் என்னன்னு பார்ப்போம், அந்த கண்டென்ட் என்னன்னு பார்ப்போம். உள்ளேருந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்காக எடுத்துகிட்டு வந்து எனக்கு எல்லாத்தையுமே ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருச்சு பாருங்கள். மொத்த கண்டென்ட்டையும் எனக்கு ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. அவ்வளோதான். இல்லை ஃபைல், இந்த எஃப் தானே கேட்குறீங்க? எஃபோட டைப், அதோட டைப். ஆ, இதை தான் முதல்ல பார்த்தோம் நம்ம. ஐஓ டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் ராப்பர். அது ஃபைல் வந்து அப்படிதான் சொல்லுமோ? இன்புட் அவுட்புட்டுக்கான கண்டென்ட் எல்லாம் எடுத்து ரேப் பண்ணி வைக்கிறது, அவ்வளோதான். அதனால் அதை டெக்ஸ்ட் ஐஓ ரேப்பர்னு சொல்லுவாங்க. நம்ம அதிலிருந்து தான் கண்டென்ட்டை ரீட் பண்ணுறோம். நல்ல க்வெஸ்டின். அதை பற்றி நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை. இப்போ நான் வந்து இங்கே மோடெல்லாம் எழுதுனேன்ல, RWAன்னு மோடெல்லாம் எழுதுனேன்ல. இப்போ இதில் ஏழு மோடு எழுதுன மாதிரியே இன்னொரு ஒரு ஆறு ஆறு ஏழு மோடு உண்டு. என்ன உண்டுன்னா ஆர் மாதிரியே ஆர்பி, டபிள்யூ மாதிரியே டபிள்யூபி, ஏ மாதிரியே ஏபி. அதாவது பிபிபிங்கிறது பைனரி. இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் ஃபைலை காமிக்கிறீங்க, இமேஜ் ஃபைல், ஆடியோ ஃபைல், வீடியோ ஃபைலுக்குலாம் என்ன பண்ணுவாங்க? இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ இதுலலாம் அதே மாதிரி ஆர் ப்ளஸ் பி, டபிள்யூ ப்ளஸ் பி, இப்படி வர ஆரம்பிச்சிடும். அப்பண்ட் ஏ ப்ளஸ் வச்சுருந்தோமா, ஏ ப்ளஸ் பி, எக்ஸ்பி, இதெல்லாம் பைனரி ஃபைல்ஸ். நீங்கள் எங்கெங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து பிட், இமேஜ், வீடியோ, ஆடியோ இதெல்லாம் பேசுகிறீங்களோ அங்கெல்லாம் இந்த மோடில் நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் மோடில், ஏன்னா டெக்ஸ்ட் ஃபைல் ஒவ்வொரு கேரக்டர் கேரக்டராக கொடுக்கும், அது கேரக்டர் கேரக்டராக கொடுக்காதுங்கிறதுனால இது பைனரி ஃபைல்ஸ்க்கான மோட்ஸ். சரியாக்குமெண்ட்டுக்குள்ளே இமேஜ் இருந்தால் டாக்குமெண்ட்டுக்குள்ளே இமேஜ் இருக்கிறது. அப்போ நீங்கள் அந்த இமேஜை தனியாக தான் பண்ணணும், தனியாக தான், ரெண்டையும் தனித்தனியாக தான் பண்ணணும். ஒரே மோடில் நம்ம ரெண்டையும் எடுத்துக்க முடியாது. அதாவது பைனரி மோடுக்கு போய் அந்த பைனரி மோடிலேருந்து பிட்டு பிட்டாக எடுத்து அதை திரும்ப கேரக்டராக மாற்றி கொஞ்சம் பெரிய வேலை பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா உள்ளே இமேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ நான் அதை அப்படியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு பிட் ஆர்பி இல்லை டபிள்யூபி மோடில் ஓப்பன் பண்ணி வர்ற பைனரி எல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணி அதெல்லாம் ஒன்றா ஆட் பண்ணி அதை திரும்ப டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் பெரிய வேலை பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம்.
இமேஜ் மட்டும் இல்லை, இவர் எப்படி கேட்கிறாருன்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கு, அதுக்குள்ள ஒரு இமேஜ் இருக்கு. அப்படி கேக்குறது இல்ல இல்ல, நான் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்றது மீதி டெக்ஸ்ட் இருக்குல்ல அத இமேஜ் இல்ல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சார். இது எதுல வந்து பண்ணுவாங்கன்னா, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பண்ணுவாங்க. அந்த டேட்டா அனலிஸ்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அப்பரல் இது அவங்க என்ன பண்ணுவாங்க, காம்படிட்டர் போய் அவங்க வந்து அல்காரிதம் வச்சு அந்த காம்படிட்டரோட வெப்சைட்ட ரீட் பண்ணி அந்த இமேஜ் எடுத்து அதோட என்ன டைப், என்ன கிளாத்தா அல்லது ஜீன்ஸா எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க சார். அது டேட்டா சயின்ஸ்ல வர்றது அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா? இப்போ நம்ம பார்க்கறது பேசிக்கா பார்த்துட்டு இருக்கோம். நீங்க கேக்குற டேட்டா சயின்ஸ் லாக் ஃபைல்ஸ்க்குலாம் தனியா லாகர்லாம் தனியா யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஏன்னா அதுலலாம் நிறைய லாகர்லாம், லாகர் ஃப்ரேம் ஒர்க்கே தனியா இருக்கும். லாகர்லேயே தனியா ஒரு மாடியூல் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அதுல லாக் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சிருவாங்க. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது சாதாரணமாக எனக்கு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும், ஒரு ரெஸ்யூம் ஓப்பன் பண்ணணும், அந்த கண்டென்ட்டை அந்த மொபைல் நம்பர் எடுக்கணும், மெயில் ஐடி எடுக்கணும், எப்படி எடுக்கிறது அப்படி நம்மளோட டே டு டே லைஃப்க்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும். நீங்க ஒரு ரெஸ்யூம் வச்சிருக்கீங்க இந்த ரெஸ்யூம் டைரெக்டாக பைத்தானுக்கு ரீட் பண்ண தெரியாது, ஏன்னா இது வந்து .py ஃபைல் இல்லை, கரெக்டா? இது வந்து ஒரு .docx .docxo ஒரு PDFO மாதிரி இருக்கிற ஃபைல். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபைலை ரீட் பண்ணுறத எடுத்து ஒரு டெக்ஸ்ட் ஐஓ ரேப்பர் ஆப்ஜெக்ட்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த டெக்ஸ்ட் ஐஓ ரேப்பர் கையில் தான் இப்போ உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணுறது இருக்குது. அந்த டெக்ஸ்ட் ஐஓ ரேப்பர் தான் இப்போ நம்ம இங்கே பார்க்குற F. அப்போ இந்த எஃப்ஐ நீங்கள் என்ன மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ஆர்பியாவா ஆராவா அப்படின்னு பார்க்கணும். ஆரா ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற இமேஜை உள்ளே நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. ஆரா ஓப்பன் பண்ணால் உள்ளே உள்ள ஃபோட்டோவை நம்மளால் ஓப்பனே பண்ண முடியாது, ரீடே பண்ண முடியாது. அப்போ ஆர்பியா ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ ஆர்பியா ஓப்பன் பண்ணுறதுல இருக்கிற ஒரு டிஃபிகல்ட்டி என்னென்னா, வெறுமனே ரீட் மோடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் கேரக்டராக ஸ்ட்ரீம் ஆகி வரும். ஆர்பி மோடில் ஓப்பன் பண்ணால் கேரக்டராக ஸ்ட்ரீம் ஆகாது. நான் ஆர்பி மோடில் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரீம் ஆகிறதுலாம் பிட்டு பிட்டாக ஸ்ட்ரீம் ஆகும். இப்போ பிட்டு பிட்டாக ஸ்ட்ரீம் ஆகிறது இங்கே இருக்கிற இமேஜுக்கு கரெக்டு தான். அந்த இமேஜ் ஏன்னா இமேஜை ரீட் பண்ண முடியாது, இந்த இமேஜை பிட் பிட்டாக ஸ்ட்ரீம் பண்ணுறது கரெக்டு தான். ஆனால் இங்கே இருக்கிற டெக்ஸ்ட் இருக்குல்ல, அப்போ அந்த டெக்ஸ்ட்டை நான் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ பிட்டை எப்படி, எனக்கு வந்த பிட்டை நான் எப்படி டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிற லாஜிக்கை நான் இதுள்ள எழுதணும். அதை எழுதிட்டா முடிச்சிடலாம். ஆனால் அதில் இன்னொரு ஒரு வேலை இருக்குது. அப்போ நீங்கள் எது டெக்ஸ்ட்டு எது இமேஜ்னு தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும், கரெக்டா? அப்போ வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது அது அல்ஃபபெட்டாக கன்வெர்ட் ஆகுதா, அதோட ஆஸ்கி வேல்யூ என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். கொஞ்சம் பெரிய டாஸ்க், அவ்வளோ பண்ணலாம். எனக்கு மொத்த கண்டென்ட் வேண்டாம் நீங்க ரீட் பண்ணதுல மொத்த கண்டென்ட்டே எனக்கு ரீட் பண்ண வேண்டாம்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 வார்த்தை போதும், 4 எழுத்து போதும், 5 எழுத்து போதும், இந்த மாதிரியும் சொல்லலாம். இப்போ நான் ரீட் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா கோபி 6 வரைக்கும் வருதா? நான் பைனரியாக ஓப்பன் பண்ணுறேன், ஆர் பி கொடுத்துருக்கேன், அதனால் அது பின்னு காமிச்சிட்ருக்கேன்ட்டு. நான் திரும்ப அதை மாற்றிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? ஆர்பின்னு கொடுக்கும்போது கிளாஸ் பைட்ஸாக வந்திருக்கு, திரும்ப ஆர்னு கொடுக்கும்போது ஸ்ட்ரிங்காக வந்திருக்கிறது தெரியுதா? ஓகே. இப்ப
இப்போ ஃபஸ்ட்டு ஃபைவ் கேரக்டர்ஸ் மட்டும் வேணும் இப்படி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு வரி மட்டும் வேணும். இப்போது எத்தனை கேரக்டர் வேணுமோ அதை எடுக்கிறது, எத்தனை வரி எனக்கு வந்து முதல் வரியை கொடுங்க, ரெண்டாவது வரியை கொடுங்க, மூணாவது வரியை கொடுங்க அப்படின்னா அப்படி எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கலாம். ரீடுக்கு பதிலாக ரீட் லைன், அவ்வளோதான். ரீடுக்கு பதிலாக இதில் ரீட் லைன். எல்லாத்தையும் ஒரே நம்ம ஒரு வரி தான் வச்சுருக்கோம், அதனால் அந்த ஒரு வரியில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுது. ரெண்டு மூணு வரி வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை ரீட் லைன் நம்ம வந்து இதில் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வரி வரியாக ரீட் பண்ணுறது, சும்மா பேசிக்கான ஐடியாஸ். நிறைய வரி இருக்குது, மொத்தத்தையும் ரீட் பண்ணணும். நான் வரி வரியாக 500 வரி இருக்குது, ஒவ்வொரு தடவையும் ரீட் லைன் கொடுத்துட்டே இருக்க முடியுமா? அப்படின்னா ரீட் லைன்ஸ் அப்படின்னு. இப்போ ரீட் லைன்ஸ் கண்டென்ட் எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஈஸி, ஒரு வரி வரியாக எடுத்து வச்சிடும். வரி வரியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபார் ஈச், ஃபார் லைன் ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. சரியா, ஃபார் ஈச் லைன்னு கொடுத்துக்கிடுறேன்னா என்ன வேணாலும் நீங்கள் இங்கே பேர் கொடுத்துக்கலாம். ஈச் லைனில் ஃபார் ஈச் லைன் இன் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்து ப்ரிண்ட் ஈச் லைன், அவ்வளோதாங்க. வேணும்னா அடுத்த லைன் போகணும், இந்த மாதிரி எதுவும் வேணால் ஸ்பேஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க, இல்லைனா ப்ரிண்ட் ஈச் லைன். கடைசியாக எஃப் டாட் க்ளோஸ். அப்போ மொத்தத்தையும் நான் எப்படி ரீட் பண்ணுறது? ஒரு வரி தான் இருக்குது, அதனால் நமக்கு ஒரு வரி கொடுக்குது. நிறைய வரி இருந்தால் இப்படி ரீட் லைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு ஃபைலில் ஒரு வரியை, ஒரு வார்த்தையை ரீட் பண்ண தெரியும், ஒரு வரியை ரீட் பண்ண தெரியும், நிறைய வரி இருந்தால் ரீட் பண்ண தெரியும். இப்போ இதெல்லாம் நமக்கு ரீட் பண்ண தெரியும். சரி, இதே ஓப்பனை நிறைய டேட்டாபேஸ்லாம் கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி டைரெக்டாக எஃப்னு கொடுக்க மாட்டாங்க, வித் யூஸ் பண்ணுவாங்க, வித் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் ஸ்டேட்மெண்ட், அதை வச்சு தான் ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஏன்னா டிபிலாம் கனெக்ட் ஆகும்போது இந்த வித் ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, இங்கே வித்துன்னு கொடுத்துருவாங்க, இந்த எஃப்ங்கிறதே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல வித் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல எஃப்பை வந்து ஆஸ் எஃப் அப்படின்னு கொடுத்துருவாங்க. முன்னாடி எஃப் கொடுக்குறதுக்கு பதிலாக வித் ஓப்பன் ஆஃப்னு கொடுத்து ரீட் மோடில் நான் எஃப்னு வச்சுக்கிடுறேன். இப்படி கொடுக்குற ஸ்ட்ரக்சர் உண்டு. இதை தான் டிபி கனெக்ஷன்லலாம் யூஸ் பண்ணுவோம். எனக்கு டிபிலேருந்து கனெக்ட் ஆகிட்டேன், கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நான் எல்லா டேட்டாவையும் ப்ரிண்ட் பண்ணணும், அங்கேருந்து வந்த ஒரு ஃபைலை அப்படின்னா இப்படி தான் வித் ஓப்பன் கொடுப்பாங்க. டிபி ஓப்பன் பண்ணுறதே வித் ஓப்பன் தான் கொடுப்பாங்க. இவ்வளோ தான் ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, ஃபைலை ரீட் பண்ணுறது, ஃபைலை ரைட் பண்ணுறது. இப்போ இவ்வளோதானா மொத்தம்? இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதானா? இல்லை, இதுக்கு மேலே நிறைய இருக்குது. சின்ன சின்ன ப்ரோக்ராம்லாம் நிறைய பண்ணலாம். இப்போ நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன், இந்த லொக்கேஷனில் இந்த நான் ஒரு லொக்கேஷன் சொல்கிறேன், அந்த லொக்கேஷனில் ஃபைல் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு. இப்போ இந்த ஏபிசிடி டாட் டிஎக்ஸ்டி இப்படி ஒரு ஃபைல் இந்த லொக்கேஷனில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கு பைத்தான் கோடு எழுதணும். எப்படி எழுதுறது? அப்போது நமக்கு இப்போ தான் ஓஎஸ் மாடியூல், சிஸ் மாடியூல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஓஎஸ் மாடியூல் இதெல்லாம் பார்த்து வச்சுருக்கோம். இப்போ ஓஎஸ் மாடியூல் தான் ஒரு ஃபைல் அந்த லொக்கேஷனில் இருக்கா இல்லையான்னு பார்க்கும். அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் ஓஎஸ் கமா சிஸ், இப்போதைக்கு சிஸ்ஸையும் கொடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஃபைலோட லொக்கேஷன் கொடுத்தாச்சு, ஃபைலோட லொக்கேஷன் இது தான் வித் ஓப்பன் எஃப்னு கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல எனக்கு ஃபைல் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். அவ்வளோதான், இது தான் என்னோடய ஃபைல் லொக்கேஷன். அப்போ நான் ஃபைல் வித் ஓப்பன் கொடுக்குறதுக்கு பதிலாக லொக்கேஷன் அப்படின்னு இந்த லொக்கேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் என்னோடய ஃபைலோட லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் ஃபைல் இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த லொக்கேஷன் நீங்கள் கொடுத்தாலும் சரி, இல்லை இன்புட், இப்போ தான் உங்களுக்கு தான் இன்புட் ஃபங்க்ஷன் தெரியுமே, இன்புட் ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுத்து என்டர் ஃபைல் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, இப்படி கொடுத்தாலும் சரி, இல்லை இப்படி கொடுத்தாலும் சரி, எப்படி வேணாலும். இப்போ நான் சும்மா ஏபிசிடி டாட் டிஎக்ஸ்டின்னு கொடுத்துட்டேன். இது இருக்கான்னு பார்க்க போகிறேன். அவங்க எப்படி பார்க்குறது? இஃப் ஓஎஸ் டாட் பாத் டாட், இந்த பாத்தில் ஓஎஸ் கிட்ட போய் நான் சொல்கிற பாத்தில் இப்படி ஒரு ஃபைல் இருக்கான்னு பார்த்து சொல்லு இந்த லொக்கேஷனில். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ப்ரிண்ட் ஃபைல் இஸ் ப்ரெசன்ட், ஃபைல் இஸ் ப்ரெசன்ட்னு கொடுத்து ஃபைலை ப்ரிண்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை அப்படியே கொடுத்தாலும் ஓகே.
அப்படி இருந்துச்சுன்னா ஃபைல் இஸ் ப்ரெசன்ட். ஓகே, எல்ஸ் ப்ரிண்ட் ஃபைல் இஸ் நாட் ப்ரெசன்ட், அவ்வளோதான். அவ்வளோதாங்க நம்ம வேலை முடிஞ்சது. இந்த ப்ரோக்ராமை ஃபைல் இருக்கா இல்லையா, ஃபைல் இருக்குது. இப்போ நான் ஏபிசிடிக்கு பதிலாக எக்ஸ்வைஸெட் கொடுத்துட்டேன். இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லலாம் எப்படி தேவைப்படுவோன்னா, ஃபைல் இருந்தால் தான் ஓப்பன் பண்ணணும். இந்த லொக்கேஷனில் ஃபைல் இருக்கான்னு பாரு, அப்படி இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணு, அப்படி இல்லைனா ஃபைலை ஓப்பன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு வந்துடும். எப்படி பண்ணுறது அதை? கரெக்டா, ஃபைல் இருந்தால் தானே ஓப்பன் பண்ண முடியும். அப்போ நான் இந்த இடத்துல ஃபைல் இருந்துச்சுன்னா நான் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிற கண்டென்ட்டே ஆட் பண்ணிக்கலாமா? ஃபைல் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு எங்கே, இந்த லொக்கேஷனில், அவ்வளோதான். நம்ம வழக்கம் போல் அதான் லொக்கேஷன் தெரிஞ்சு போச்சே. ஓப்பன் லொக்கேஷன், என்ன மோடில் ஓப்பன் பண்ணணும் அந்த மோடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த மோடில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கேயே ரீட் பண்ணாலும் ஓகே, வேறு எங்கேயும் போய் நீங்கள் ஃபைலை ரீட் பண்ணாலும், அதுக்கு கீழே போய் ஃபைலோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணாலும் ஓகே. இப்போ நான் இந்த ஃபைலை ரீட் பண்ண போகிறேன். கண்டென்ட் ஈக்குவல்ஸ் டு எஃப் டாட் இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ இது புரியுதா? ஏற்கனவே செஞ்சதையும் இதையும் கலந்துருக்கும். ஃபைல் இஸ் நாட் ப்ரெசன்ட், அதனால் என்னால் ஃபைல் இல்லை, அதனால் நேம் எரர், என்னால் ரீட் பண்ண முடியலன்னு சொல்லுது. ஒருவேளை நான் ஏபிசிடினே கொடுத்துருந்தேன்னு வைங்களேன், அப்போ ஃபைல் இஸ் ப்ரெசன்ட், ஃபைல் இஸ் ப்ரெசன்ட். இப்போ ஃபைல் இருந்தால் மட்டும் எனக்கு அந்த ஃபைலோட கண்டென்ட்டை ரீட் பண்ணுங்கள். சரியா? இப்போ இதே மாதிரி இந்த ஃபைலில் நான் இந்த ஃபைலுக்கு போகிறேன், இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி இன்னும் ரெண்டு லைன் டைப் பண்ணி வைப்போம், எங்கேயாவது ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். இந்த ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு ஆப்பிள் பனானா பைனாப்பிள்னு வந்துருச்சு, ஃபைல் இஸ் ப்ரெசன்ட். சரி, இப்போ இந்த கண்டென்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். சும்மா நமக்கு வசதியாக இதை எழுதி வச்சுக்கிறேன், அவ்வளோதான். அடுத்த லைனில் போயிட்டு டொமேட்டோ பிரிஞ்சால் வேறு ஏதாவது ஒரு காய் பேர் சொல்லுங்க. எப்படி எழுதி வச்சுப்போம்? இப்படி எழுதி வச்சுட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோமா? வேறு ஏதாவது எழுதி வச்சுக்குவோமா? சைக்கிள், பஸ், கார், இப்படி ஒன்று எழுதி வச்சுக்குவோம். மூணு வரி எழுதியாச்சு. இப்போ இதை போய் ரீட் பண்ண போகிறோம். ஃபைல் இஸ் ப்ரெசன்ட், மூணு வரியும் நமக்கு வந்துருச்சு. எத்தனை வார்த்தை இருக்குது, எத்தனை எழுத்து இருக்குது, இதெல்லாம் ஃபைலில் கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த ஃபைலில் எத்தனை வார்த்தை இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபைலை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணினதுக்கு அப்புறமா பாருங்கள், இப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ரீட் மோடில் ஓப்பன் பண்ணியாச்சு. ரீட் மோடில் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ன வேணும், எத்தனை வார்த்தை இருக்குது, எத்தனை எழுத்து இருக்குது, இல்லை எத்தனை லைன் இருக்குது, இதெல்லாம் கேட்கலாம். அப்போ நான் முதல்ல வேர்ட் கவுண்ட் கண்டுபிடிக்க போவேன். எப்படி வேர்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறது? முதல்ல வேர்ட் கவுண்ட்டு ஜீரோன்னு வச்சுக்கிட்டுறேன். இப்போ ஃபைலை ரீட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறேன், கரெக்டு தானே? அப்போ ரீட் பண்ணிக்கிட்டே எப்படி வரலாம்? இப்போ பாருங்க, இப்போது ஃபார் ஈச் லைன், இது ஞாபகம் இருக்கா? ஃபார் ஈச் லைன் இன் எஃப், இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்தோம்ல, ஒவ்வொரு இதாக வந்துட்டு. அப்போ எத்தனை, இது வந்து வேர்ட் கவுண்ட்டா? சரி, லைன் கவுண்ட்னு ஒன்று வச்சுக்கிட்டேன். லைன் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ அப்படின்னு வச்சுக்கிட்டுறேன். அப்போ இந்த ஃபார் ஈச் லூப் எத்தனை தடவை ரன் ஆகுதோ அத்தனை லைன் எனக்கு இருக்குதுன்னு நான் முடிவு பண்ணிடலாமா? அப்போ ஃபார் ஈச் லைன் நான் உள்ளே வந்து லைன் கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு கொடுத்து கடைசியாக நம்பர் ஆஃப் லைன்ஸ் ப்ரெசன்ட் இஸ் அப்படின்னு கொடுத்து லைன் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துடலாமா?
அப்போ எத்தனை லைன் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு லொக்கேஷனில் ஃபைல் இருக்கான்னு பார்த்து அந்த ஃபைலில் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஃபைண்ட் இஃப் ஃபைல் இஸ் ப்ரெசண்ட் அண்ட் ஃபைண்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸ். சரி, அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. சரி, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? ரொம்ப ஈஸி. இதில் பாருங்க, ஆ ஸ்பேஸ் வச்சு, ஸ்பேஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது. ஏற்கனவே நம்ம ஸ்பிளிட்டுன்னு ஒன்று பார்த்துருக்கோம் ரிஜெக்ட்ஸில். ஸ்பிளிட்னு ஒன்று ரிஜெக்ட்ஸில் பார்த்தது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஈச் லைன் டாட் ஸ்பிளிட்னு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துரும். இப்போ ஒவ்வொரு வரி வரியாக தானே வருது. இப்போ நீங்கள் இந்த ஈச் லைனை ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? ப்ரிண்ட் ஈச் லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வரி வரியாக உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகிரும். அந்த வரி வரியாக ப்ரிண்ட் ஆகும்போது நீங்கள் கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டூ ஒன்று கொடுத்துக்கிட்டுறீங்க. இப்போ நான் ஒவ்வொரு வரி வரியாக ப்ரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வரி வரியாக ப்ரிண்ட் ஆயிடுச்சு. ஆப்பிள், டொமேட்டோ, பிரிஞ்சால் இப்படி ப்ரிண்ட் ஆயிடுச்சு. நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு எனக்கு ப்ரிண்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போது எனக்கு ஒவ்வொரு லைன்லேயும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு லைன் கவுண்ட் வேணும் தான், ஆனால் லைன் கவுண்ட் ப்ரிண்ட் ஆக வேண்டாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு லைன் ஒவ்வொரு லைன்லேயும் எத்தனை வார்த்தை இருக்குதுன்னு ஸ்பிளிட் பண்ணிடுறேன். அப்போது ஒவ்வொரு வரியிலையும் எத்தனை வார்த்தை இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அந்த ஸ்பிளிட்டை எடுத்து நான் இங்கே வேர்ட்ஸ்னு ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ அந்த ஸ்பிளிட்டை எடுத்து வேர்ட்ஸ்னு போட்டேன்னா இப்போ ப்ரிண்ட், இப்போ பாருங்கள், ப்ரிண்ட் டைப் ஆஃப் வேர்ட்ஸ் கொஞ்சம் பெரிய அவுட்புட்டாக வரும் பாருங்கள். ப்ரிண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த அவுட்புட்டை பாருங்கள், லிஸ்ட்டு ஃபைல் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் லிஸ்ட்டு, ஆப்பிள், பனானா, பைனாப்பிள், அடுத்த லிஸ்ட்டு, அடுத்த லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டில் எத்தனை வார்த்தை இருக்குது, இல்லை ஒரு லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? தெரியும், லென் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கரெக்டா? அப்போ நான் ஒவ்வொரு தடவை வரும்போதும் வேர்ட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு வேர்ட் கவுண்ட் ப்ளஸ் லென் ஆஃப் வேர்ட்ஸ்னு கொடுத்துட்றேன். இப்போ முதல்ல ஒரு மூணு, அடுத்து ஒரு மூணு, அடுத்து ஒரு மூணு, ஒம்பதாயிரமா? இந்த இடத்துல ப்ரிண்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ப்ரெசண்ட் இஸ் அப்படின்னு கொடுத்து வேர்ட் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். நம்பர் ஆஃப் லைன்ஸ் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சா? இந்த ஸ்பிளிட்டில் வந்து நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்தோம்னா? ஒன்றுமே கொடுக்கலன்னா ஸ்பேஸ் தான். நம்ம நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா அது ஸ்பேஸ் எடுத்துக்கோ. உங்களுக்கு எதுவும் வேணும்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது இப்போ இந்த ஒவ்வொரு லைனையும் நம்ம ப்ரிண்ட் பண்ணோம்ல. இப்போ வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு லைனையும் ப்ரிண்ட் பண்ணோம்ல. இப்போது வேர்ட் கவுண்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம், லைன் கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஒவ்வொரு தடவையும் ஃபர்ஸ்ட் லைன், அந்த அதாவது அப்போ வர்ற லைன் உங்களோட ஃபைல். ஆமா, ஓபன் பண்ணி வச்சிருக்கிற ஃபைல், அந்த ஃபைல்ல மூணு லைனே இருக்கும். ஆ, மூணு. ஆமா, மூணுமே இருக்கும். ஒரு லைன் ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம இதான் முதல்ல இருந்தே இதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஃபைல் எடுத்து அந்த ஃபைல்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் வேணும்னா இப்படி கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு வரி வரியா எடுக்கும். நீங்க ஸ்ட்ரைட்டா எஃப் கொடுத்தீங்கன்னா வரி வரியா எடுத்துரும். மல்டிபிள் லைன்ஸ் இந்த ஃபைல் இல்ல. ஆமா, ஓகே. அப்போ இதுல ஒரு ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா
எங்க ஃபுல் ஸ்ட்ரிங் எடுக்கும் இல்லையா ஃபார் லூப் ஒரே லிஸ்ட் ஆ எனக்கு என்ன கேக்குறீங்க இல்ல ஃபார் லூப்ல ஃபைல இருக்கப்ப எல்லா ஒவ்வொரு வரியா எடுக்குது அந்த ஃபார் லூப் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ரெக்கார்ட் மாதிரி எடுக்குது ஆமா ஆமா ஒவ்வொரு ரெக்கார்ட் மாதிரி ஆமா கரெக்ட் அது ரைட் அப்ப உங்களுக்கு வந்து இது வந்து ஃபைலுக்கு அப்படினா லிஸ்ட்க்கு வந்து ஒரு வேர்ட் எடுக்கும் ஆமா லிஸ்ட்க்கு ஒரு வேர்ட் எடுக்கும் நீங்க லிஸ்ட் எங்க கேக்குறீங்க இங்கயா என்ன சொல்றது ரொம்ப ஈஸி பண்ணி வச்சிட்டாங்க இது நீங்க ஜாவால ஃபைல் லேர்னிங் ரொம்ப கடைசியா பாப்பீங்க எல்லா டாபிக்ஸும் பார்த்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் அப்படி ஜாவாலையுமே இப்போ நிறைய அதை ஈஸி பண்ணிட்டாங்க இருந்தாலும் இந்த அளவு ரீடபிலிட்டி ரொம்ப ஈஸி இங்கே டக்கு டக்குன்னு ஒரு ஒருத்தருக்கு பார்த்தோன்னே இவ்வளோதான் அப்படின்னு புரிஞ்சிடும் எடுத்துட்டு எடுத்து சுத்தம் ஆமாம் இப்போ ஒவ்வொரு லைனா எடுக்குதுல அப்ப அந்த லைனோட லெந்த் எடுக்க முடியுமா அப்படி எடுத்தா நீ இல்லையா அப்படி எடுத்துட்டா கரெக்டர் கவுண்ட் கிடைச்சிரும் கரெக்ட்டா அப்ப நான் இதுலயே கரெக்டர் கவுண்ட் ஒவ்வொரு ஆல்பாபெட் இந்த இடத்துல ஆல்பா கவுண்ட் னு எழுதிக்கிறேன் ஓ ஆல்பா கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படி கொடுத்துட்டு ஒவ்வொரு லைனை எடுத்து அதோட லெந்தை ஆல்ஃபா கவுண்ட் பண்ணிடுறேன் இப்போ ஈச் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஈச் கவுண்டா சாரி ஆல்ஃபா கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபா கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபா கவுண்ட் ப்ளஸ் ஆல்ஃபா கவுண்ட் ப்ளஸ் லென்த் ஆஃப் ஈச் லைனா ஈச் லைன் இப்படி கொடுத்தோன்னா அது நமக்கு கடைசியா லென்த் ஆஃப் ஈச் லைன் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அது கிடைச்சிரும் அப்போ கடைசியாக அதையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் நம்பர் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் ப்ரெசன்ட் இப்போ ஒரு ஃபைல் இருக்கான்னு பார்க்க தெரியும் அந்த ஃபைலில் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் அப்போ ஈச் லைன் என்ன போட்டிருக்கோம் ஆல்ஃபா கவுண்டா ஆல்ஃபா கவுண்ட்டுங்கிறத நமக்கு கொடுக்க தெரியும் நம்பர் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் ப்ரெசன்ட் 61 இப்படி பண்ணலாம் ஸ்பேஸ் இல்லாம இல்லையா ஸ்பேஸோட தான் ஸ்பேஸ் இல்லாமன்னா நீங்கள் ப்ரிண்ட் பண்ணும்போது அந்த ஸ்பேஸை விட்டுட்டு கவுண்ட் பண்ணணும் எல்லாத்தையும் இன்க்ளூடிங் ஸ்பேஸ் இன்க்ளூடிங் ஸ்பேஸ் நீங்கள் மொத்தமாக அந்த லைனில் நீங்கள் என்னென்னலாம் கேர கீபோர்டில் டைப் பண்ணீங்களோ அதெல்லாம் ஸ்பேஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லென்னில் வந்து ஒவ்வொரு கேரக்டர் இங்கே ப்ரிண்ட் பண்ணுறீங்கல்ல ஒவ்வொரு இதாக எடுக்கிறீங்கல்ல கரெக்டா என்ன இருக்கு எப்படி வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ஒரு சிஎஸ்வி ஃபைல் எப்படி ரீட் பண்ணலாம் ஒரு இமேஜ் எப்படி ரீட் பண்ணலாம் ஒரு சிஎஸ்வி ஃபைலில் நான் எப்படி ரீட் பண்ணுறது அதில் நான் எப்படி அப்டேட் பண்ணுறது இதுதான் வந்து இதிலலாம் இப்போ டேட்டா சயின்ஸ்னு போயிட்டீங்க நீங்கள் பாண்டா யூஸ் பண்ணுறீங்க நம்பை யூஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரினா ஒரு கிராஃப் ஜென்ரேட் பண்ணுறீங்க இல்லை ஒரு கிராஃபுக்கு டேட்டா இவங்க கோவிட் பற்றி ஒரு டாஸ்க் பண்ணாங்க இப்போ எனக்கு வந்து டெய்லி கேசஸ் எவ்வளவு குறையுதா கூடுதா இது இந்த டேட்டா வந்து ஒரு எக்ஸல் ஃபைலில் இருக்குது உண்மையிலேயும் எக்ஸல் ஃபைலில் இருக்குது நீங்கள் கிட்டில் போய் அதை போய் பார்க்கலாம் நான் ஒரு லிங்கில் பார்த்தேன் வேணா அதை காமிக்கிறேன் உங்களுக்கு கிட்டில் எக்ஸல் ஃபைலில் இருக்குது கிட்ஹப் கோவிட் டேட்டா அப்படின்னு எடுத்தீங்கன்னா எக்ஸல் ஃபைலில் கிடச்சிரும்
தான் நினைக்கிறேன். நிறைய பேர் வச்சுருக்காங்க, நியூயார்க் டைம்ஸ்லாம் இருக்கா? ஓகே, இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, நான் வேணால் அந்த ஃபைல் லொக்கேஷன் அனுப்பிச்சி வைக்கிறேன், டேட்டா இல்லையா பார்த்து அனுப்பிச்சி வைக்கிறேன். எக்ஸல் ஃபைலில் சிஎஸ்வி ஃபைலில் கண்டென்ட் வச்சுருப்பாங்க, அந்த சிஎஸ்வி ஃபைலை எடுத்து நீங்கள் மாற்றணும், அந்த சிஎஸ்வி ஃபைலை எடுத்து கிராஃபாக மாற்றணும். அப்போ நான் வந்து ஃபைலை எக்ஸல் ஷீட்டை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா அதை எப்படி கிராஃபாக மாற்றுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளே ஒரு கிராஃப் ரெடி பண்ணி கொடுக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு, இது வந்து இவ்வளோ டேட்டா வந்திருக்கு இவ்வளோ. அப்போது ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். இது நான் வந்து கோவிடுக்கு மட்டும் சொல்லலை, இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ, ஒரு ஆஃபீஸில் எம்ப்ளாயீஸோட சேலரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எத்தனை பேரை வந்து இன்டேக் பண்ணியிருக்காங்க, அட்ரிஷன் ரேட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எனி எக்ஸல் ஃபைல், ஒரு சிஎஸ்வி ஃபைல், அதை ரீட் பண்ணுறோம், அதை ரீட் பண்ணி ஒரு கிராஃபாக மாற்றுறோம். அப்போ நீங்கள் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும்போது, நம்ம சிஎஸ்வி ஃபைல் ரீடிங் நாளைக்கு பார்ப்போம், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கிராஃபாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத சும்மா பார்த்துட்டு வாங்க. இதுக்கான க்ளூ சொல்கிறேன், கிராஃபாக மாற்றுறது ப்ளஸ் டூ சமச்சீர் கல்வி பைத்தான் புக்கில் இது இருக்குது, கடைசி சாப்டரோ அதுக்கு முந்தின சாப்டர்லேயோ இருக்குது. அப்போ கண்டிப்பாக கிராஃபாக மாற்றுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது. சரியா, இப்போ பார்த்துட்டு வரீங்களா? அது பார்த்துட்டு வரும்போது நம்ம சிஎஸ்வி ஃபைலையும் இமேஜ் ரீடிங் இன்னும் பார்க்கணும். அது இமேஜ் ரீடிங்லாம் ஒன்றும் கிடையாது, ஆர்க்கு பதில் ஆர்டபிள்யூன்னு போட்டால் முடிஞ்சிடும், அதையும் அடுத்து நம்ம பார்க்கலாம்.